எல்லோருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2024 மேட்ச் விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது டாடா ஐபிஎல். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எக்ஸைட்டிங் மேட்சஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாளைக்கு சண்டே டபுள் டமாக்கா மேட்ச், அதோடைய ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் தமிழில் நம்ம பார்க்க போகிறோம். யார் யார் என்னென்ன மேட்ச் எங்கே நடக்குது எல்லாமே டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம். ஐபிஎல் மேட்ச் நம்பர் 20 மும்பை அஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கான இந்த மேட்சஸ் நாளைக்கு மதியம் 3:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ மேட்ச் நம்பர் 20 சண்டே 7 ஏப்ரல் மதியம் 3:30 டே மேட்ச் அப்படிங்கிறது தான். வெனியூ வான்கடே ஸ்டேடியம். இந்த மேட்ச் ஜியோ சினிமா அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நம்ம நேரடியாக இந்த மேட்சை பார்க்கலாம். இந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா கேப்டன், டெல்லி கேபிட்டல் ரிஷப் பந்த் கேப்டன், இந்த ரெண்டு பேருக்கான பேட்டில் நாளைக்கு இருக்குது. ஸோ இந்த பேட்டிங் ட்ராக் அண்ட் ஐ ஸ்கோரிங் வெனியூ ஃபேசர்ஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் சேசிங் கிரவுண்ட் வான்கடே ஸ்டேடியம் மும்பை. இதுதான் பிச் ரிப்போர்ட். வெனியூடைய T20 ஸ்டேட்டஸ் பார்ப்போம். இதில் டோட்டலாக 112 மேட்ச் நடந்திருக்கு. இதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு விளையாடி 50 தடவை வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் விளையாண்டவங்க 62 தடவை வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான், ஒரு 12 மேட்ச் எக்ஸ்ட்ராவாக வின் பண்ணியிருக்காங்க பேட்டிங் செகண்ட். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 160 170 ரன்கள் வருது. ஹையஸ்ட் டோட்டல் 235 ரன் 1 விக்கெட் அண்ட் லோயஸ்ட் டோட்டல் 67 ரன் 10 விக்கெட். ஸோ லோயஸ்ட் டோட்டல் படி தான் லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் இந்த வான்கடி ஸ்டேடியமில் விளையாடிருக்காங்க. நிறைய விக்கெட்டை விட்டுருக்காங்க. 125 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அதுக்கு ஆப்போனண்டாக விளையாட டீம் ஒரு 3 விக்கெட் இழந்து அந்த ரன்னை சேஸ் பண்ணிட்டாங்க. ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 169. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்ப்போம். பிலோ ஸ்கோர் ஒரு 150, 150 169 26 தடவையும், 170 189 34 தடவையும், 190 மேலே 25 தடவையும் நடந்திருக்கு. ஸோ இந்த 190 அப்படிங்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இருந்ததுன்னா மும்பை இந்தியன்ஸ் அவங்க எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி கிடைச்சிடும். சூரியகுமார் யாதவ் உள்ள வந்தாருனாவே நல்ல எனர்ஜி கிடைச்சிடும். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட், இந்த 5 பிளேயருமே ஒரு ஹார்ட் ஹிட்டர் பிளேயர். ஸோ இந்த 5 பிளேயருமே வரும்போது இந்த 190 அபவ் 25 மேட்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டில் உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லோ ஸ்கோரிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா சூரியகுமார் உள்ள வந்தால் அந்த எனர்ஜி, அந்த சந்தோஷம், டீம் பிளேயர், அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் எல்லாமே மாறும்போது மும்பை தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். டோட்டலாக மும்பை 18 மேட்ச், டெல்லி 15 மேட்ச், டோட்டலாக 33 மேட்ச் நடந்திருக்கு 8-8. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2024 நம்ம பார்த்தோம் அந்த ஐபிஎல்ல 125 9 பேர் அவுட்டு, ஃபாஸ்ட்டுக்கு 10 விக்கெட் அண்ட் ஸ்பின்னுக்கு ஓவரால் 3 விக்கெட். இவங்க 127 ரன் 4 விக்கெட்டை இழந்து இந்த மேட்ச் முடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக லோ ஸ்கோரிங் வெனியூவாகவே இருந்திருக்கு. பட் இவங்க 127/4. ரெண்டாவது மேட்ச் பாருங்க, 21 மே 2023 லாஸ்ட் இயர் 200 ரன்களுக்கு 5 விக்கெட் எஸ்ஆர்ஹெச் மும்பை 201/2. ஸோ 2-2 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. இங்கே ஃபாஸ்ட்டு 6 விக்கெட்டும், இங்கே ஸ்பின்னு 1 விக்கெட்டும், இந்த இடத்துல ஃபாஸ்ட்டு 10 விக்கெட்டும். ஃபாஸ்ட்டுக்கு தான் அப்போ நல்லா வந்து இந்த கிரவுண்டு சப்போர்ட் பண்ணுது, ஸ்பின்னுக்கு வந்து ரொம்ப கம்மியாக சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது 12 மே 2023 மும்பை இந்தியன்ஸ் 218 5 விக்கெட் அண்ட் ஜிடி 191/8 சேஸ் பண்ணி அவங்களால ஜெயிக்க முடியல. இந்த இடத்துல ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 8 விக்கெட்டும் நடந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 9 மே 2023 ஆர்சிபி 199/6 அண்ட் மும்பை 200/4. ஸோ இங்கே ஃபாஸ்ட்டு 7 விக்கெட்டும் ஸ்பின்னு 3 விக்கெட்டும் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃபாஸ்ட்டுக்கு அதிகமான விக்கெட், இங்கே ஃபாஸ்ட் 5 விக்கெட், இங்கே ஃபாஸ்ட் 6 விக்கெட், இங்கே ஃபாஸ்ட் 7 விக்கெட். ஸோ ஃபாஸ்ட்டுக்கான விக்கெட், ஸோ போலர்ஸு ஃபாஸ்ட் போலர்ஸை நம்ம மைண்ட் செட் பண்ணி போடணும். அடுத்ததான் பார்க்க போகிறது 30 ஏப்ரல் 2023 ராஜஸ்தான் ராயல் 212/7 அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 214/4. ஃபாஸ்ட்டுக்கு 7 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 4 விக்கெட்டும்,
போயிருக்கு. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி இந்த ஸ்கோர் கார்டு என்ன சொல்லுது பாருங்கள், இங்கே 7 விக்கெட் ஃபாஸ்ட், இங்கே 5 விக்கெட், இங்கே 10 விக்கெட், 6 விக்கெட், 7 விக்கெட். ஓவராலாக ஃபாஸ்ட் வந்து ரொம்ப டாமினேட்ஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சேசிங்கில் 4 விக்கெட் விட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, இந்த இடத்துல 4 விக்கெட்டில் ஜெயிச்சிருக்காங்க, இந்த இடத்துல 2 விக்கெட்டில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணணும். மும்பை இந்தியன்ஸ் சேசிங் பண்ணும்போது 200 for 4, 214 for 4, 201 அண்ட் ராஜஸ்தான் ராயல் 127 for 4, இங்க மட்டும்தான் 8 விக்கெட் விழுந்திருக்கு. மீதி எல்லாமே செகண்ட் பேட்டிங்ல 4, 4, 4, 2. ஸோ அப்போ செகண்ட் போலிங் போடுற பிளேயர்ஸை வந்து நம்ம கம்மியாக தான் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் போல் பண்றவங்க தான் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த டேட்டா மூலயமா நமக்கு புரிய வருது. ஃபாஸ்ட் 35 விக்கெட்டு, ஸ்பின் 19 விக்கெட், ஓவரால் 54 விக்கெட் நடந்திருக்கு. இங்கே ஃபாஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபாஸ்ட்டுக்கு 35 விக்கெட், ஸ்பின்னு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பின்னராக பார்த்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டெல்லி கேபிட்டல்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11. டேவிட் வார்னர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது, பிருத்வி ஷா, மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், கிறிஸ்டன் ஸ்டப், அக்ஷர் பட்டேல், ஆண்ட்ரிக் நாச்சியா, அபிஷேக் போரல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமது அண்ட் ஆர் சல்லாம் இம்பேக்ட் பிளேயர். இதில் யார் யாருக்கெல்லாம் டபுள் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் போரல், அக்ஷர் பட்டேல் அண்ட் மிச்சல் மார்ஷ், இந்த மூணு பேருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிஷப் பண்ட் வந்து கீப்பிங் பண்ணுறாரு. ஸோ இவங்களுக்கு தான் டபுள் ஆப்ஷன்ஸ். அடுத்ததாக வந்து டெல்லியோடைய டாப் இந்த ஐபிஎல் 2024ல் டாப் லீடிங் பெர்ஃபார்மர், ஒரு டாப் ஒரு 5 பிளேயரை வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிஷப் பண்ட் பேட்டிங். டெல்லியில் இவர் தான் 4 மேட்ச் விளையாடிருக்காரு, 152 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவர் தான் டாப் ஃபர்ஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் டெல்லி கேபிட்டல். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். செகண்ட் திங், டேவிட் வார்னர் அவரும் பேட்டர், அவரும் 4 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 148 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ டேவிட் வார்னர் அண்ட் ரிஷப் பண்ட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ பிளேயர் இன் த பேட்டிங். கிறிஸ்டன் ஸ்டப் லாஸ்ட் மேட்ச் நல்லா அடித்தார், 4 மேட்ச் விளையாடி 103 ரன்கள், லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் நல்லா அடித்தார், அதுக்கப்புறம் ஒரு 3 மேட்ச் நல்லாவே விளையாடலை. அண்ட் கலீல் அகமத் இவர் தான் ஒரு நல்ல இம்பேக்ட் பிளேயராக இருக்கார், 4 மேட்ச் பிளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த பர்பிள் கேப் ஹோல்டர்ல லீடிங் இதில் இவரும் 5 பேரில் இவரும் ஒருத்தராக இருக்கார். அடுத்ததான் முகேஷ் குமார் போலிங், 2 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 2 மேட்ச்சில் 4 விக்கெட், இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போலர் முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமத். அதே மாதிரி வார்னர் அண்ட் ரிஷப் பண்ட் இந்த 4 பிளேயர் வந்து மஸ்ட் பிக்காக வச்சு ஒரு டீம் ட்ரை பண்ணிவிட்டு, ஒரு இதில் கிறிஸ்டன் ஸ்டப், ஒரு இதில் மிச்சல் மார்ஷ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி, அதே மாதிரி ஸ்பின் ஆப்ஷனில் ஒருத்தர் மாற்றி மாற்றி ஒரு 4 டீம் க்ரியேட் பண்ணும்போது மாற்றி மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டெல்லி கேபிட்டல்ஸ். டேவிட் வார்னர் 8/7, 42 average அண்ட் வெனியூவில் வந்து 29 average. ஸோ ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்சஸுமே பாருங்கள், 29, 22 இதுதான் கம்மியான ஸ்கோர்ஸ். மீது எல்லாமே 30+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவர் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர், டாப் லீடிங் பெர்ஃபார்மரில் ரிஷப் பண்ட்டும் டேவிட் வார்னரும் வந்திருக்கிறாரு, அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மிச்சல் மார்ஷ், 3 மேட்ச் 8/7, 38 ரன், 19 average, ரொம்ப புவராக இருக்குது. வெனியூவில் 20 average, ரொம்ப புவராக இருக்குது. எல்லா மேட்சுமே 20, 18, 23, 24 மேட்சுமே. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த மேட்சில் தான் வேற ஒரு சீரீஸில் 80, 40 அடிச்சிருக்காரு. ஸோ ஐபிஎல்ல இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல, இவரை வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து பயன்படுத்தலாம். பிருத்வி ஷா ரைட் ஹேண்ட் போலிங் பேட்ஸ்மேன், 8/9, 13 average, 8/7, வெனியூவில் 3 மேட்ச், 195 ரன் ஆவரேஜ், 195 ரன், 21 average. ஸோ 10 ரன், 43, 46, 11, இவரும் 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த பிளேயர் ரிஷப் பண்ட், இவருடைய 8/8 average நல்லாவே இருக்குது, 28, அண்ட் வெனியூட ஆவரேஜ் 41. ஸோ ரிஷப் பண்ட் ஒரு மஸ்பிக் பிளேயர். அதே மாதிரி விக்கெட் கீப்பிங்கில் வந்தாருன்னா கேட்ச், ஸ்டெம்பிங், ரன் அவுட்டு இது எல்லாமே இவர் பண்ணுறாரு. ஸோ பண்ணுறதுனால இவருக்கு வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். கிறிஸ்டன் ஸ்டப் வெனியூவில் 8/8 விளையாடல, 3 மேட்ச், 7 ரன், 2/2 average, லாஸ்ட் மேட்ச் பாருங்கள் 54 ரன் அடிச்சிருக்காரு. இவர் ஒரு நல்ல பிளேயர், பட் 50-50 ஆப்ஷன்ஸில் இவரை பயன்படுத்தி கொள்ளலாம். அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், 8/8 13 மேட்ச், 147 ரன், 12 விக்கெட், வெனியூல 11 மேட்ச், 7 விக்கெட், 07. இவர்கிட்ட இருந்து ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ரீசெண்டான ஐபிஎல்ல இருக்கு, இவரை வந்து 50-50 நம்ம ட்ரை பண்ணலாம்.
ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க, ரொம்ப பேட்டிங் வீக்கா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்தாருன்னா ஒரு கணிசமான ரன்கள் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க 50 ரன் நாட் அவுட், இங்க வந்து 21 ரன், இங்க வந்து 15 ரன் நாட் அவுட், பிளஸ் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தாருன்னா பாயிண்ட்ஸ் ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அடுத்தது சுமித் குமார், 8-8 இல்ல வெனியூல இல்ல, ஒரு மேட்ச் 86+3 விக்கெட். இவர் வந்து ஒரு ட்ரம்ப் கார்ட் பிளேயரா இருப்பாரு, ரிஸ்கி டீமா ட்ரை பண்ணும் போது இவரை நம்ம ட்ரை பண்ணலாம். இஷாந்த் சர்மா 14 மேட்ச் 16 விக்கெட், 6 மேட்ச் 8 விக்கெட். ஸோ வெனியூல அவர் ஓகேவா இருக்காரு, 2 விக்கெட் 0, 1, 2, 30+5 விக்கெட், 2 விக்கெட் 0 விக்கெட். ஒரு ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அட் த சேம் டைம் மும்பை செகண்ட் பேட் பண்றாங்கன்னா இவரை இக்னோர் பண்றதும் நல்லது. முகேஷ் குமார் 8-8, 1 மேட்ச் 1 விக்கெட், 2 மேட்ச் 3 விக்கெட்ஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 விக்கெட், அப்புறம் ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, நல்லா ட்ராக் வச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பாரு. ஆண்ட்ரிக் நாட்சியா 8-8, 7 மேட்ச் 7 விக்கெட், வெனியூல 1 மேட்ச் 2 விக்கெட், லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மீதி எல்லாமே ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் தான். இவரையும் 50-50 ஆப்ஷன்ஸில் பயன்படுத்துங்க. கலீல் அகமது ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார், 8-8, 4 மேட்ச் 6 விக்கெட், வெனியூல 4 மேட்ச் 5 விக்கெட், அண்ட் எல்லா மேட்ச்லையுமே 4 விக்கெட்ஸ், 2 விக்கெட்ஸ், 1 விக்கெட், 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இவர் சடனாக வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காருனா அதுக்கப்புறம் 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, 1 விக்கெட் எடுத்தாருனா 0 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ 50-50 ஆப்ஷன்ஸை பயன்படுத்துங்க. பயன்படுத்துறதுல வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அபிஷேக் பொரல் 1 மேட்ச் 1 ரன் 1 ஆவரேஜ், வெளியில் புவர் பர்ஃபார்மன்ஸ். இவர் ட்ரம்ப் கார்ட் பிளேயராக இருப்பார், ரிஸ்கி டீமில் இவரும் சுமித் குமாரும் இருப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்க போது டெல்லி கேபிட்டலுடைய டீம் பிக்கிங் ஸ்ட்ராட்டஜி. டேவிட் வார்னர் போத் இன்னிங்ஸ், மிச்சல் மார்ஷ் போத் இன்னிங்ஸ், ஆனால் போரான பர்ஃபார்மன்ஸ். 50-50 ஆப்ஷனில் பயன்படுத்தலாம். பிருத்திவ் ஷா ஃபர்ஸ்ட் பேட்டிங், ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங், ட்ரின்ஸ்டன் ஸ்டப் செகண்ட் பேட்டிங், அக்ஷர் பட்டேல் போத், ஏன்னா போலிங் பிளஸ் பேட்டிங் ரெண்டுமே இருக்கும். சுமித் குமார் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ட்ரம்ப் கார்ட் பிளேயராக பயன்படுத்துங்க. ஆண்ட்ரிக் நாச்சியா ஃபர்ஸ்ட் போலிங், கலீல் அகமது போத், குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் போலிங், முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் போலிங் பட் போத்லையும் பயன்படுத்தலாம், அபிஷேக் பொருள் ஃபர்ஸ்ட் பேட்டிங். பவர் பிளே ஓவர்ஸ் யார் போடுவாங்கன்னா கலீல் அகமது, இஷாந்த் சர்மா அண்ட் ஆண்ட்ரிக் நாச்சியா, இவங்கெல்லாம் பவர் பிளே ஓவர்ஸ். பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஒரு 6 to 8 ஓவர்ஸ் இந்த 3 பேர் ரொட்டேட் பண்ணி போடுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போது டெத் ஓவர், முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமது. இவங்க ரெண்டு பேரும் டெத் ஓவர், முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமது. டெல்லி கேபிட்டலுடைய பேட்டில் பார்ப்போம். பிளேயர் டேவிட் வார்னர் ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட 2 times அவுட் ஆயிருக்காரு, இதுதான் மெயின் திங். டேவிட் வார்னர் ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட 2 times அவுட் ஆயிருக்காரு. பும்ராவை கேப்டனாக வச்சு நீங்கள் போடுறீங்க, வைஸ் கேப்டனாக போடுறீங்கன்னா டேவிட் வார்னரை இக்னோர் பண்ணணும், அவரை வந்து எடுக்கக்கூடாது. ரிஷப் பண்ட் டிஸ்மிஸ்ட் அகேன்ஸ்ட் பியூஷ் சாவ்லா 1 time அண்ட் பும்ரா 6 times. ரிஷப் பண்ட்டு பும்ரா கிட்ட 6 தடவை அவுட் ஆயிருக்காரு பிளேயருக்கான பேட்டில்ஸ். அடுத்ததான் வந்து பிருத்வி ஷா டிஸ்மிஸ்ட் அகேன்ஸ்ட் ஆல் ஃபாஸ்ட் போலர், மிஸ்ட்ரி ஷாட் அடிச்சு ஏர்ல ஏறவே அவுட் ஆயிடுறாரு, இல்லைனா அடிச்சா ஒரு 50, 60, 80, 100 அந்த மாதிரியான ஒரு பிளேயர். மிச்சல் மார்ஷ் டிஸ்மிஸ் அகேன்ஸ்ட் கோட்ஸி 1 விக்கெட் அண்ட் பும்ரா 1 விக்கெட். மிச்சல் மார்ஷ் பும்ரா கிட்டையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ பும்ரா கேப்டனாக இருந்தால் மிச்சல் மார்ஷ் வார்னர் ரெண்டு பேருமே நம்ம டீம்ல பிக் பண்ணக்கூடாது. அடுத்ததான் மும்பை இண்டியன்ஸ், மும்பை இண்டியன்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11, இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, நமன்தீர், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ஷாம்ஸ் முலானி, பியூஷ் சாவ்லா, ஜி கோல்சி, ஜாஸ்பிரித் பும்ரா அண்ட் கே மகாப்பா. இதில் இந்த நமன்தீர் அப்படிங்கிற ஒரு பிளேயருக்கு பதில் இல்லை வேற யாராவது பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணி சூரியகுமார் யாதவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ சூரியகுமார் யாதவ் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் டாப் லெவல் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். திலக் வர்மா 3 மேட்ச் விளையாடி 121 ரன், மும்பை இந்தியன்ஸ் டாப் லீடிங் ரன் ஸ்கோரராக இவர் தான் இப்போதைக்கு இருக்காரு. ரோஹித் சர்மா இல்லை, இஷான் கிஷான் இல்லை, டாப் நம்பர் 1 இடத்துல திலக் வர்மா இருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போது டிம் டேவிட் பேட்ஸ்மேன், 3 மேட்ச் பிளே பண்ணி 70 ரனில் இருக்காரு. ரோஹித் சர்மா 3 மேட்ச் பிளே பண்ணி 69 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அதை விட டபுள் மடங்காக திலக் வர்மா இருக்காரு டாப்ல. அதே மாதிரி ஆகாஷ் மத்வால் அவர் பவுலிங்கில் அவர் தான் டாப் பிளேயர், 1 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா அவர் 3 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஆகாஷ் மத்வால் மட்டும்தான் பவுலிங்கில் ரொம்ப இம்பாக்டாக இருக்காரு. இதுதான் மும்பை இண்டியன்ஸோடைய டாப் லீடிங் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் இன் டாடா ஐபிஎல் 2024. மும்பை இண்டியன்ஸ் ரோஹித் சர்மா 8-8, 32 ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் 32 ஆவரேஜ், எல்லாத்துலேயுமே ஆவரேஜ் வச்சிருக்காரு. இவர் போத் இன்னிங்ஸில் ஒரு இம்பார்ட் போத் இன்னிங்ஸ் பிளேயராக தான் இருப்பார். இஷான் கிஷான் ரீசெண்டாக ஃபார்ம் சரியில்லை, 16, 34, 0, 0, 52, 58, 47,
எட்டு வயதுல 46 ஆவரேஜ் வச்சிருக்காரு, வெனுவில 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ கீப்பிங்கும் பண்றதுனால இவரை வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஸோ கீப்பிங் ரிஷப் பண்ணிட்டா இஷான் கிஷான் ஒரு டீம்ல ரெண்டு பேருமே பிக் பண்ணுங்க. மும்பை ஜெயிக்கிற மாதிரினா ரோஹித் சர்மாவை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். திலக் வர்மா லீடிங் ரன் ஸ்கோரர் இன் மும்பை இண்டியன்ஸ், 3 மேட்ச் 84 ரன், 28 ஆவரேஜ் அண்ட் வெனியூல 30 ஆவரேஜ். ஸோ ரெண்டுமே டீசென்டான ஆவரேஜ் இருக்கு. இவர் ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹர்திக் பாண்டியா. 8 17 மேட்ச், 273 ரன், 21 ஆவரேஜ். அதே மாதிரி வெனியூல 29 ஆவரேஜ், இதெல்லாம் 21 ஆவரேஜ், 24 விக்கெட். இங்கே லாஸ்டாக நடந்ததில் 24 பிளஸ் ஒரு விக்கெட். இவர்கிட்ட இன்னும் பெரிய நாக்ஸ் இன்னும் வரல. டிம் டேவிட் இந்த டீமுடைய நல்ல பிளேயர், வெனியூவில் 45 ஆவரேஜ் அண்ட் 8 29 ஆவரேஜ். ரீசெண்டாக 42 ரன் நாட் அவுட் ஆடிருக்காரு. நமன் தீர் 8 எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, வெனியூலையும் புவர் பெர்ஃபார்மன்ஸ். இவர் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ், அதுவும் ட்ரம்ப் கார்ட் ரிஸ்கி பிளேயரில் அவர் ட்ரை பண்ணலாம் ஜிஎல்ல. ஷாம்ஸ் முலானி 8 வெனியில் எந்த ரெக்கார்டும் இல்லை, அதே மாதிரி ரீசெண்டாகவும் எந்த ஃபார்மும் இல்லை. பியூஷ் சாவ்லா 8 23 மேட்ச், 26 விக்கெட், வெனியில் 15 மேட்ச், 12 விக்கெட். வெனியில் கொஞ்சம் கம்மியாக தான் விக்கெட் எடுத்திருக்காரு, 8 ஒரு நல்ல விக்கெட் வச்சிருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக 3 விக்கெட் எடுக்கிறாரு, மற்றபடி ஆவரேஜான விக்கெட்ஸ். கெரால் கோட்ஸி 8 விளாடல, 1 மேட்ச், 0 விக்கெட். இவர் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஃபார்மில் இருக்காரு, இவர் 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா 8 19 23 விக்கெட், 36 மேட்ச்ல 38 விக்கெட். இவரும் வந்து ஒரு கன்சிஸ்டண்டான பிளேயர். அப்புறம் ஆகாஷ் மத்வால் 8 எதுவும் விளையாடல, வெனியில 4 மேட்ச், 10 விக்கெட்ஸ். ரீசெண்டாக 0 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட். கேனா மாப்பாக்கா 8 ஒன்றும் விளையாடல, வெனியில 1 மேட்ச், 0 விக்கெட். ரீசெண்டாக எந்த பர்ஃபார்மன்ஸும் இவர்கிட்ட இல்லை. மும்பை இண்டியன்ஸுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரோஹித் சர்மா போத் இன்னிங்ஸ், இஷான் கிஷான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் நமன் தீர் செகண்ட் பேட்டிங், திலக் வர்மா செகண்ட் பேட்டிங். பட் போத் ஆப்ஷன் இப்போ கரண்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால போத் ஆப்ஷன்ஸில் இவரை கண்டிப்பாக பிக் பண்ணலாம். திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பேட்டிங், டிம் டேவிட் செகண்ட் பேட்டிங், ஷாம்ஸ் முலானி செகண்ட் பேட்டிங் அண்ட் கெவின் மக்காப்பா 50-50. கெரால் கோல்சி ஃபர்ஸ்ட் போலிங், பியூஷ் சாவ்லா செகண்ட் போலிங் போத், ஜஸ்பிரீத் பும்ரா செகண்ட் போலிங். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் சூரியகுமார் யாதவ், கண்டிப்பாக அந்த மேட்ச் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். 100% மிஸ்ட்ரி பிளேயர், போத் இன்னிங்ஸ்லையும் இவர் ரொம்ப அடாப்டான பிளேயராக இருப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பவர் பிளே ஓவர்ஸ். ஹர்திக் பாண்டியா, மாப்பாக்கா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மூணு பிளேயர் வந்து மும்பை இண்டியன்ஸ்க்கு பவர் பிளே ஓவரில் போடக்கூடியவங்க. டெத் ஓவர்ஸில் ஆகாஷ் மத்வால், ஜஸ்பிரீத் பும்ரா, கெரல் கோட்ஸி. மும்பை இண்டியன்ஸ் பார்ப்போம். மும்பை இண்டியன்ஸ் ரோஹித் சர்மா 25 டைம் டிஸ்மிஸ்ட் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா அவுட் ஆகிறாரு. ஸோ ஆப்போனண்ட்ல டெல்லியில் கல்லில் அகமது இருக்காரு, அவர்கிட்ட 1 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு, அவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர். சூரியகுமார் யாதவ் டிஸ்மிஸ் அகேன்ஸ்ட் அக்சர் பட்டேல், எம் குமாரன் கலீல் அகமது கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ரோஹித் சர்மா, நிஷான் கிஷான், ஆண்ட்ரிக் நார்ஜியா கிட்ட ரெண்டு தடவையும், குல்தீப் யாதவ் கிட்ட ஒரு தடவையும், ரெண்டு பேருமே ஈக்குவலாக அவுட் ஆயிருக்காங்க. ஆண்ட்ரிக் நார்ஜியா கிட்டையும் குல்தீப் யாதவ் கிட்டையும் ஹர்திக் பாண்டியா டிஸ்மிஸ்ட் அகேன்ஸ்ட் கலீல் அகமது 3 தடவையும், ஆண்ட்ரிக் நார்ஜியா ஒரு தடவையும் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆயிருக்காரு. டிம் டேவிட் அக்சர் பள்ளி கிட்ட ரெண்டு தடவையும், கலீல் அகமது கிட்ட ஒரு தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஏன்னா கலீல் அகமது டெத் ஓவரில் போடுவார், அட் த சேம் டைம் டிம் டேவிட் டெத் ஓவரில் ஆடுவார். திலக் வர்மா டிசீஸ் பை கலீல் அகமது, ஆண்ட்ரிக் நாச்சியா ஒரு ஒரு தடவை, திலக் வர்மா அவுட் ஆயிருக்காரு. மும்பை இண்டியன்ஸுடைய பேட்டிங் ஸ்கோர் கார்டு இந்த வான்கடி ஸ்டேடியத்தில் பார்ப்போம். இந்த வான்கடி ஸ்டேடியமில் பாருங்கள், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இவங்க மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இந்த ரெண்டு பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த போலர் பாருங்கள், என் பர்கர் ஃபாஸ்ட், ட்ரென் போல்ட் ஃபாஸ்ட், ரோஹித் பாருங்கள் போல்ட், லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு எதிராக அவுட் ஆயிருக்காரு. கலீல் அகமதும் இருக்கார், இவர் எல்பிடபிள்யூ போல்ட் திரும்ப. அதுக்கப்புறம் என் பர்கர், அதே மாதிரி இங்கே போல்ட் கேட்ச் என் பர்கர், என் பர்கர் அண்ட் போல்ட் அந்த ஆப்போனன்ட் டீமில் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆவேஷ்கான் ஒரு மீடியமான ஃபாஸ்ட் போலர். ஸோ பும்ரா அண்ட் ஆகாஷ் மதுவால் வரைக்கும் இங்கே பேட்டிங் டெப்த் போயிருக்கு. அதே மாதிரி மும்பையுடைய போலிங் பாருங்கள், கெவின் மகாப்பா ஒரு விக்கெட்டும், ஆகாஷ் மதுவால் 3 விக்கெட், 2-2 தான். பும்ரா விக்கெட் எடுக்கல, கோட்ஸையும் விக்கெட் எடுக்கல, சாவ்லாவும் விக்கெட் எடுக்கவில்லை. ஸோ இதுதான் மும்பை இண்டியன்ஸுடைய ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டு பேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணலாம்.
இந்த டீம் பாருங்க, ஒரு சின்ன இது, ஒரு டீம் தோக்குத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரு டீம்ல இருந்து இன்னொரு டீம், ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் செகண்ட் பேட்டிங் பண்ற டீம், ஸோ ஆப்போனட் ஆப்போனட்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வராங்க. ஏதாவது ஒரு ரேர் கேஸ்ல தான் வந்து நமக்கு மாத்தி மாத்தி ஒரே டீம்ல வராங்க, இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ கேப்டன் ஒரு டீம், வைஸ் கேப்டன் ஒரு டீம், இங்க கேப்டன் ஒரு டீம், வைஸ் கேப்டன் ஒரு டீம், இங்க கேப்டன் ஒரு டீம், இங்க வைஸ் கேப்டன் ஒரு டீம். இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், கேப்டன் ஒரு டீம், வைஸ் கேப்டன் ஒரு டீம், இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர். மொயின் அலிங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பிளேயர். அதே மாதிரி ஷாஷா சிங்ங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பிளேயர், கேப்டன் ஒரு டீம், வைஸ் கேப்டன்ல ஒரு டீம். இங்க மட்டும்தான் ரெண்டுமே ஒரே டீம்ல நடந்திருக்கு, குவிண்டன் டிகாக் அண்ட் நிக்கோலஸ் பூரன். அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட், ஆகாஷ் மதுவால், இவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்தாரு, வந்தவொடனே வைஸ் கேப்டன் ஆயிட்டாரு. இவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு, வந்தவொடனே வைஸ் கேப்டன் ஆயிட்டாரு. அதே மாதிரி இவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு, வைஸ் கேப்டன் ஆயிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் உள்ள வர்றவங்க போலிங் அண்ட் பேட்டிங்ல இம்பாக்ட் பண்ணுவாங்களான்னு பாருங்க. இந்த மாதிரி டாப் ஆர்டர்ல இறங்குவாங்களான்னு பார்த்துட்டு நீங்க ட்ரீம் டீமை பிக் பண்ணணும். இதெல்லாம் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் படி நம்ம பண்ணா ஜிஎல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ட்ரம்ப் கார்ட் பிளேயர்ஸ், சூரியகுமார் யாதவ், கேமரோன் கிரீன், அக்சர் பட்டேல் அண்ட் கலீல் அகமத். அடுத்ததான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக் ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், வார்னர், மிச்சல் மார்ஷ். இந்த நாலு பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரும், அந்த நாலு பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷனான நாளைக்கு மதியம் 3:30 நடக்கக்கூடிய மேட்ச், சண்டே ஃபர்ஸ்ட் மேட்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.